பார்வதி பதையே நகர மகாதேவம் உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நில புலாம் நிர்மதி வேதிய நலகில் ஜோதிய நம்பலத்தாழ்வான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மிக அருமையான இந்த நல்ல நேரத்தில் சித்திரை மத சதயத்தில் குரு பூஜை கொள்ளும் மகான் திருநாவுக்கரசரி பற்றி காணிக்கிறோம். 63 நாயன்மார்களில் துறவரணரின் இன்று வீடு பெற்று அடைந்த இருவர், ஒருவர் அப்பர் சுவாமிகள், இன்னொருத்தர் மூர்த்தி நாயனார். இறைப்பற்றோடு சமூக மக்களுக்கும் தொண்டு செய்தால்தான் சமயம் வளரும் என்பதை எடுத்துக்காட்டியவர். இன்றைக்கு இருக்கக்கூடிய தென்னார்காடு மாவட்டத்தில் திருமுனைப்பாடியில் திருவாமூர் என்ற திருத்தலத்தில் புகழனார் மாதினியார் தோன்றி புகழோடு தோன்றுக என்பதைப் போல புகழனார் என்ற பெயரில் கொண்ட தந்தையார் மாது இனியரான மாதினியாருக்கு மூத்த மகளாக திலகவதியாராகவும் இரண்டாவதாக பிறந்தவர். இவருடைய பெயர் மருள் நீக்கியார். பிற்காலத்தில் அவர் சமண சமயத்தில் தர்மசீலராகவும் இறைவனுள்ளார் திருநாவுக்கரசர் என்ற பெயரும் பெற்றார். இவரை பற்றி குறிப்பிடும் பொழுது, உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளக்கு கதிரியோப்பின் மலரும் மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். உலகினுடைய இருள் நீக்குவதற்காக மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் என்று குறிப்பிட்டார். அப்படிப்பட்ட அவருடைய சகோதரியார் திலகவதியாருக்கு 12 வயதில் திருமணம் செய்வதற்காக கலிப்பகை நாயனார் என்பவரை மனம் முடித்து வைத்திருந்தனர். நிச்சயார்த்தமெல்லாம் முடிந்து திருமணம் நடைபெற நேரத்தில் போர்க்களத்தில் சென்றிருந்த கணவனார் மாநில செய்தி கேட்டு கைம்பெண் விரதம் பூண்டார். உயிரை துறக்க எண்ணிய பொழுது மருள்நீக்கியார் நிலையாமை உணர்ந்து யாக்கை நிலையாமை உணர்ந்து சகோதரின் திருவடியை வணங்கி என்னை ஆள வேண்டும் என்று சொன்ன பிறகு, இவர் சகோதரியார் சைவ சமயத்தில் இருந்தார், இவர் தர்மசீலர் என்ற பெயருடன் சமண சமயத்தில் இணைந்தார். சமண சமயத்தில் இணைந்திருந்த காலத்தில் இவருக்கு சைவ சமயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சகோதரியார் இறைவனை பிரார்த்தனை செய்த பொழுது, அப்பொழுது அவருக்கு சூளை நோய் என்று வயிற்று வலி ஏற்படக்கூடிய ஒரு நோயை உருவாக்கி, அவர்கள் சமண சமயத்தவர் எத்தனையோ தீர்த்தங்கள் தெளித்து மயில் இறகால் மந்திரங்கள் ஓதி எத்தனை முயற்சி செய்தும் அவரை காப்பாற்ற முடியவில்லை. அப்பொழுது சகோதரியாருக்கு செய்தி அனுப்பும் பொழுது, சமணர் இருக்கும் இடத்திற்கு யாம் வரமாட்டோம் என்று சொல்லி அவர் இங்கே வரச்சொல் என்று தமக்கையாரை தேடி வந்தார். இறைவன் திருவருளால் அம்மையாருக்கு கிடைத்த நீபூதியை சிறுநீரை அவருக்கு வழங்கினார். அது பூசிய பிறகு அவருடைய நோய் குணமாயிற்று. தற்கொள்கையில்லா பரசமய குழியில் விழுந்து நொந்தேனே என்று திருநீர் பூசி சைவ சமயத்தை சேர்ந்தார். அப்படி சைவ சமயத்தில் இருந்த காலத்தில் அவருக்கு இறைவன் அவர்களால் திருநாவுக்கரசு என்று நாமதேயம் கொடுக்கப்பட்டது. சகோதரியாருக்கு அவருக்கும் மட்டும் தெரியும் இறைவன் மூவுலகம் அறியும் வண்ணம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்ற பெரிய நாமத்தை அவருக்கு கொடுத்தார். திருப்பூந்துருத்தியில் வண்ணச்சிவுகை சுமந்து வரும் பொழுது ஞானசம்பந்த சிவிகள் இருந்தால் நவக்கிரசு சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, ஐயா இங்குற்றேன் என்றார். பல்லக்க கீழே வைக்கச் சொன்னார். தாங்கள் இவ்வளவு வயது மூத்தவர், என்னை சுமக்கலாமா என்றார். தாங்கள் திருவடியை தாங்கும் பேறு பெற்றேன் ஐயா அடியேன் என்று சொன்னார் இவர். அப்பொழுதுதான் அவருக்கு ஒரு அருமையான பெயர் அமைந்தது. ஞானசம்பந்தருடைய அப்பா சிவபாத கதையர், அப்பான்னு சொல்ல முடியாது, அப்பனேன்னு சொன்னால் மரியாதை குறைவாக இருக்கும். தமிழில் முதல்ல புது வார்த்தை அப்பரே என்று அழைத்தார், அப்பரே என்று அழைத்தார். அப்பொழுது சொன்னார், ஐயா உனக்கல்லவா இறைவன் பால் ஊட்டினார் என்று சொன்னார். அப்படி ஒரு பக்தியில் அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. இப்படியாக திருநாக்கர் சுவாமிகள் ஒவ்வொரு திருத்தலங்களாக சென்று கொண்டிருக்கிறார். தாசமார்க்கம் அல்லது தொண்டு நெறி வளர்த்தவர் திருநாவுக்கரசர். அப்படி சென்று கொண்டிருந்தவர் அதை பற்றி சொல்லும் பொழுது, சேக்கிழார் சுவாமிகள் திருநாவுக்கரசை பற்றி சொல்லும் பொழுது, நாவுக்கரசருடைய பெருமை ஒரு நாவால் பாட இயலாது என்று சொன்னார். திருநாவுக்கரசர் நெறி திருத்தொண்டு வாழ வரும் ஞானத்தவ வாகீசர் தவமுனிவர் வாய்மை நெறி பெருநாம சீர்பரவல் உருகுகின்றேன் பேருலகில் ஒரு நாவு உரை செய்யப்பட ஒன்னா உணர்ந்தேன். இந்த ஒரு நாவால் அவர் வாகீசர் என்று கைலாயத்தில் இருந்தவர், அவருடைய அவருடைய பெருமைகளை ஒரு நாவால் சொல்ல முடியாது என்று சொன்னார். இப்படி சொன்னவர் ஒவ்வொரு ஊராக திரும்பும்போது திங்களூருக்கு சென்றார். திங்களூருடைய அப்போதைய அடிகள் அந்தனகுலத்தில் பிறந்தவர், திருத்தொண்டு செய்து கொண்டிருந்தார். ஆனால் திருநாவுக்கரசு சுவாமிகள் அவர் அதுவரை பார்த்ததில்லை.
ஆனால் தன் வீட்டில் உள்ள எத்தனை பொருட்களுக்கும் தன் நடத்தக்கூடிய தர்மசாலை, நீர்மூர் பந்தல் எல்லாவற்றுக்கும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. பையனுக்கு கூட, மூத்த மகனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, இளைய மகனுக்கு இளைய திருநாவுக்கரசு, மரக்காலுக்கு கூட மரக்கால் திருநாவுக்கரசு. சதா சர்வகாலம் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. என்ன புண்ணியம், திருநாவுக்கரசை நேரில் பார்த்ததில்லை, ஆனால் அனைத்திலும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு. நாவுக்கரசு என்றால் இறைவனால் வழங்கப்பட்ட பெயர். அன்றைக்கு ஞானசம்பந்தர் இறைவன் சொன்ன அருங்கலைக்கோன் என்று, அதுபோல் இறைவனால் வைக்கப்பட்ட பெயர். அந்த திங்களூருக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்திருந்தார். அதுவரை அப்போதையடிகள் அவரை பார்த்ததில்லை. அப்போதையடிகள் வீட்டில் திண்ணையில் அமர்ந்திருந்தார். ஐயா நமஸ்காரம், என்ன நோக்கமாக வந்தீர்கள்? அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இந்த ஊரில் பூரா எல்லா இடத்திலும் உங்களை தர்மசாலையில் ஆரம்பித்து எல்லா இடத்துக்கும் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசன் பேர் வச்சுருக்கிறேன். அவரை நேரில் எப்பமாக பார்த்துருக்கலான், பார்த்ததே இல்லைன்னு. அப்படி என்ன அவர் பெயர் வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய மனிதரா என்று கேட்டார். ஐயா வயதில் மூத்தவராக இருப்பதால் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன், அவரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொன்னார். அவ்வளோதான் திருநாவுக்கர் சுவாமி சொன்னார், நான் தான் ஐயா அந்த திருநாவுக்கரசு. நெடுஞ்சான்களையாக காலில் விழுந்து ஐயா மன்னித்துள்ள வேண்டும் என்று அழுதார். வாகீஸ்வருடைய பெருந்தன்மை ஏற்றுக்கொண்டார். தாங்கள் அமுது சேவிக்க வேண்டும் என்றார். திருக்கோயில் சென்று இறைவனை வணங்கிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் அம்மையாரிடம் திருவமுது தயார் செய்ய சொல்லிவிட்டு திருக்கோயிலுக்கு சென்றார். என்ன சோதனை, அவருடைய மகன் திருநாவுக்கரசு அவருக்காக வாழை இலை அறுக்க செல்லும் பொழுது பாம்பு தீண்டு இறந்து விடுகிறான். மகனுடைய சடலத்தை வீட்டுக்குள்ளே வைத்து அடியார் உணவருந்த வேண்டும் என்று ஏற்பாடு செய்த காலத்தில் திருநாவுக்கரசு சாமிகள் வந்து, உன்னுடைய மூத்த திருநாவுக்கரசு எங்கே, அவர் இப்போ வரச் சொல்லும், அவன் இங்கே உதவ மாட்டான் என்று சொன்னார். நடந்த நிகழ்வை புரிந்து கொண்டார். பையனுடைய அந்த உடம்பை எடுத்துக்கொண்டு இறைவனுடைய திருவுருளை வேண்டி பாட்டு பாடினார். ஒன்றும் கொலாமவர் சிந்தையுயர் வரை, மனதால் கூட கெடுதல் நினைக்கா அப்படி தொண்டு செய்தவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துவிட்டதே அந்த பதிகம் பாடினார். பதிகம் பாடினவனை என்ன விந்தை மாண்ட மையன் உயிருடன் எழுந்தருளினான். அப்போதையடிகள் திருநாவுக்கரசு தொண்டு செய்து முக்தியடைந்தார். திருநாவுக்கரசுடைய பெயரை சொன்னால் போதும், எழுதினால் போதும், கேட்டால் போதும் முக்தி கிடைக்கும். என்ன புண்ணியம் செய்திருக்கிறோம். இன்றைக்கு இந்த சித்திரை சதய திருநாளில் அவரை நினைத்தாலே புண்ணியம். இதை மிக அழகாக சிவபிரகாச சுவாமிகள் மிக அழகாக சொல்கிறார். முக்தி பெறுவதற்கு எத்தனையோ வழி இருக்கு. நெருப்பில் இருக்கலாம், நீரில் மூழ்கலாம், தவம் ஏற்றலாம், உற்றால் அலந்தவம் தீயில் நின்றாலையன். ஆனால் இந்த அப்பூதிகள் என்ன செஞ்சான்னா, தீயில நிற்கலையாம், ஊன் புலன் கொன்றான் நலன், திருநாவுக்கரசன் சுற்றான் எழுதியும் பேசியே நின் பதம் பெற்றான் அப்பூதி என்று சொன்னார். அவர் எந்த தர்மம், எந்த யாகம் பண்ணலை, பூஜை பண்ணலை, மந்திரம் பண்ணலை, எதுவுமே செய்யலை. திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்ற நாமத்தை மாத்திரம் சொன்னான். அந்த நாமத்திற்கு அவ்வளோ ஒரு மதிப்பா என்று சொன்னார். நம்பியாண்டார் நம்பி மிகழகா சொன்னார், இலைமாடி எனும் இடர்வரியார் இந்திரனே உற்று ஒரு குறைவு மற்றார் நிலையாது இச்செல்வம் எனவே நினைவார் நீடுழி ஜென்ம கடலிடை புகார். திருநாவுக்கரசு என்று சொன்னால் அவருக்கு இந்திர பதவியிலிருந்து செல்வங்கள் பூரா கிடைக்குமா? அடுத்து இந்த கலியுகத்தில் நம்ம கஷ்டப்படுறோமே, இந்த கஷ்டமே இருக்காதான். நீள் ஜென்ம கடலிடை புகார், திருநாவுக்கரசு என்ற பெயரை சொன்னார். அதற்காகத்தான் இன்றைக்கு அந்த தலைப்பை போட்டுக்கோம். இந்த திருநாவுக்கரசு இந்த நாமத்தை காதாலே கேட்டால் போதும். அந்த நாவுக்கரசு என்பது அவ்வளோ ஒரு இறைவனால் அருளப்பட்ட, அதனால் வள்ளுவன் சொன்னார், யாகாவாராயினும் நாகாக்கா காவாக்கால் சோகப்ப சொல்லிழுக்கப்பட்டு. நாக்கு வந்து ரொம்ப முக்கியமான, அதே நேரத்தில் ஆபத்தானது. அரடி நாக்கு ஆரடி மனுஷனை கொண்டு, இவ்வளோ சின்ன நாக்கு. ஒரு நாளைக்கு நாக்கும் பல்லுக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துதான். இப்போ நாக்கு சொல்லித்தான் பல்லை பார்த்து பொருட்களை கடித்து எனக்கு கொடுக்குற நான் சுவையாக இருக்குன்னு சொல்கிறேன், எனக்கு எல்லா உதவியும் நீ தானே பண்ணுறேன், நான் உனக்கு எதாவது உதவி பண்ணட்டேன். இப்போ பல்லு சொல்லித்தான், கடவுள் ஒன்று படிதாண்டா பத்தியாக இருக்கணும்னா ஒன்று என்னை படியாக வச்சு ஒன்று உழ வச்சுருக்கான், நீ மாட்டு உள்ளேறு, நீ உன் நாக்கு உண்மையை கட்டின வெளியில் வந்து யாரையாவது பேசினா வச்சுக்கோ, அவன் ஒன்று ஒன்றும் செய்ய மாட்டான். அவன் என்ன சொல்லுவான், உன் பல்லை தட்டிடுவேம்மா, ஆபத்து எனக்குன்னு. அதனால் நாக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த நாக்கிலே திறமை உள்ளவன் தான் இறைவனால் நாவுக்கரசு, நாவுக்கு அரசராக. அதுவரை அந்த திருநாவுக்கரசு என்ற பெயர் யாருக்கும் தெரியாது. அதனால தான் அப்போதையடிகள்கிட்ட அவர்கிட்ட கேட்டார், திருநாவுக்கரசை பார்த்துருக்கேன், அதுவரைக்கும் திருநாவுக்கரசு என்ற பெயர் யாருக்கும் கிடையாது, இறைவனால் அருளப்பட்டது திலகவதியாருக்கும் அவருக்கும் மட்டுமே தெரியும். இப்படி இருக்கும் பொழுது தனக்கு நோய் வந்ததை சிந்தித்து பார்த்தார் அளவு திருநாவுக்கரசு. வாழ்க்கையில் முற்பகுதி பிற்பகுதி என்று உண்டு கேள்விப்படுவோம், அதான் கர்ம நோய். கொடுமை பல செய்தறியேன், இறைவா நான் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணலையே, எனக்கே இந்த வலி வந்தது என்று அவர் வயிற்று வலி வரும் பொழுது பாடுகிறார். குற்றாயினவாறு விளக்கினேன்
கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதின் வயிற்றின் அகம்படியே குடலொடு துடக்கி முடக்கி ஆற்றேன் அடியேன் அதிகைக்கடில வீரட்டான துறை அம்மானேன் என்று பாடுகிறார். இந்த பதிகம் பார்த்தீங்கன்னா பதிகம்னா 10 பாட்டு. என்னுடைய மனைவியாருக்கு வயிற்று வலி இருக்கும்பொழுது ஒரு நண்பர் இந்த பதிகப்பாடலை கொடுத்தார். இந்த வயிற்று வலிக்கு இந்த 10 பாட்டை பாடினா போகிற வயிற்று வலி போயிடும். நம்பிக்கை தான் சார், நம்பி சொல்லணும். அதில் ஒரு வயிற்று வலி எப்படி வருங்கிறத அவர் வர்ணிக்கிறார். அந்த வயிற்று வலி மாதிரி உலகத்தில் மோசமானது ஒன்று கிடையாது. அதாவது இதில் அழகாக சொல்கிறார், குடலோடு துடைக்கி முடக்கி ஆற்றியே நடிகன். இப்படி ஒரு வலியை நான் பார்த்ததில்லையேன்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன், ஒவ்வொருத்தரும் வலி வரும்போது சொல்லணும், நான் என்ன பாவம் செஞ்சனோ இறைவா இப்படின்னு அந்த வலியை அனுபவித்து அவர் பாடி அந்த பதிகத்தை பாடியிருக்கிறார். விரட்டானத்துறை அந்த இறைவன் அருளா அவருக்கு அந்த ஒரு பாக்கியம் கிடைத்து, இறைவன் பேர் மாத்திரமில்லை, மூவிலி சூலம் பதித்து ரிடபம் பதித்து அவருக்கு காட்சி கொடுத்தார். அதாவது சமண சமய கொள்கைப்படி அந்த பிறவியின் கர்ம போல அந்த பிறவியில், நம்முடைய சைவ சமயப்படி இப்பிறவியை செய்யக்கூடிய கர்ம போல அடுத்த பிறவியில். அப்பொழுதுதான் அவர் சிந்தித்து பார்த்தார், திரிவதியானை இறைவன் அருளா திலகவதியார் புண்ணியத்தால் அவருக்கு அந்த அருள் கிடைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இறைவன் இவ்வளவு சோதனை கொடுக்கிறார் என்று, சோதனை கொடுத்து ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளை காப்பாற்றினா கடவுளை மறந்துடும். அதான் 98.9 வரும்போது தான் கடவுளால் இது நடந்தது என்று நாம் நினைப்போமா. அதுக்காக அவர் சொல்கிறார், மிக அழகாக சொல்கிறார், காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொன்னார், நீத்தாய காயம்புக நூக்கியிட நிகழ்த்துணை அறிந்தரை ஒன்றறியேன் என்று. வார்த்தை இது ஒப்பது கேட்டறியேன், வயிற்று துடக்கி முடக்கிட பார்த்தான் புனலார் அதிகை வீரட்டானத்துறை அம்மான் என்று சொல்கிறார். அந்த சோதனை ஆரம்பித்த உடனே காப்பாற்றினா கடவுளுடைய அருமை நமக்கு தெரியாது. இவ்வளவு துன்பங்கள் பட்ட பிறகு கடவுள் காப்பாற்றினா, இன்றைக்கி நிறைய பேர் பக்தி மார்க்கத்துக்கு வந்திருக்கிறவங்களை பூரா கேளுங்க, தங்களால் நடக்க முடியாத ஒரு காரியம் நடந்த பிறகு தான் கடவுள் இருக்கான் என்பதை நம்ம ஒத்துக்கொள்வோம். இப்படி அவர் சைவ சமயத்துக்கு மாறணும்னே சமண சமயத்துக்காரர்கள் அவர் மீது கோபம் கொண்டார்கள். கோபம் கண்டு பல்லவ மன்னனிடம் தவறாக சொல்லி இவருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கணும், அச்சம் என்பது நோய், அதை பக்தி என்ற மருந்தால் தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குரானான ஒரு அச்சம், அதுதான் மீண்டும் மீண்டும் சொல்ல, இந்த அச்சத்தில் நீங்கன்னா அந்த ஆன்மீகத்தில் இறங்கு, பக்தியில் இறங்க, இறைவன் இறங்க. இந்த அச்சம் நோய் அச்சம் போக வேண்டும் என்றால் இறை பக்தி வேணும். அவரை அழைத்து வர அங்கேருந்து மன்னர் ஆட்களை அனுப்புகிறார். அவர் எவ்வளோ தைரியமாக இருக்கார் பாருங்க. சைவ சமயத்துக்கு வந்து இறைவன் முதல்ல இறைவன் மேலே கேட்குறா, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை காப்பாற்றுன்னு. இறைவன் காப்பாற்றினோடனே அவருக்கு தைரியம் வந்துடுது. எப்படி சொல்லா பாருங்க, அரசருடைய ஆட்கள் வந்து கூப்பிட வர்றாரு. இப்போ இவர் பாடுறாரு, நாமார்க்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம் ஏமாப்போம் நரகத்தில் இடப்படும். எப்படி சொல்லா பாருங்க, நாமார்க்கும் குடியுள்ளோம் நமனை அஞ்சோம் யமனுக்கே கவலைப்பட மாட்டோம் நரகத்தில் இடப்படும், எங்களுக்கு நரகம் கிடையாது, நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் வல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நமச்சிவாயத்தை பிடிச்சதுனால நமச்சிவ வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி சிவன் சேவடி போற்றி நீயத்தேன் இந்த நிமலடி போற்றி மாய பிறப்பருக்கும் நன்னடி போற்றி என்று மிக அருமையாக மணிக்கவாசக சுவாமிகள் சொன்னதை நினைத்து பார்த்தார். இந்த மாய பிறப்பாக இருக்கக்கூடிய மன்னருடைய திருவடியை பிடித்ததனால் நாமார்க்கும் குடியல்லோம் என்று சொன்னார், நான் யாருக்கு அடிமை இல்லை என்று சொன்னார். அதான் ஒரு 65 வயசான கிழவர் போய் திருநாகர சுவாமிகள்ட்ட கேட்டாராம், சுவாமி நான் இறந்து போனேன்னா கைலாயத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேன்னா கேட்டாராம். அப்போ அப்பர் சுவாமிகள் சொன்னாராம், ஐயா நீங்கள் எங்கே போவேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் சில எனக்கு ஜோசியம்லாம் கிடையாது, சில கேள்வி கேட்கலாம் அதுக்கு பதில் சொல்லுங்கண்ணே. அப்போ கேள்வி கேட்டாராம், என்ன கேட்டாராம், என்னைக்காவது நமச்சிவாயத்தை வாயால் சொல்லியிருக்கேளா இந்த ஐந்தெழுத்து பஞ்சாட்சரத்தை இல்லைன்னு. அந்த இறைவனுடைய நாமத்தை சிறப்பை பெருமைகளை உபன்யாசம் பண்ணுறாங்களே அந்த உபன்யாசத்தையாக கேட்டிருக்கீங்களா, கேட்டதில்லை. சரி கோயிலுக்கு போய் இறைவனை சுற்றி இருக்கீங்களா, இல்லை. எல்லாத்தையும் விடுங்க, கோயிலுக்கு போக வேண்டாம், உபன்யாசம் கேட்க வேண்டாம், இறைவனுடைய நாமத்தை கேட்க வேண்டாம், டெய்லி சாப்பிட்றீங்களா, 3 வேளை சாப்பிட்றதுக்கு முன்னால் அந்த இறைவனுக்கு ஒரு பூவை போட்டு சாப்பிட்டீங்களா, அதுவும் செய்யலை. சரி அது எல்லாத்தையும் விட்டுரும், உங்கள் தாத்தா பெரியப்பா பெரியப்பா எல்லோரும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களாம் திருநீர் பூசுகிறாங்களே நோய் போகிறதுக்கு, அந்த திருநீரையாவது பூசிருக்கலாம், இல்லைண்ணா. அப்போ சுவாமிகளுக்கு கோவம் வந்துச்சு, இப்போ எதுக்கே அந்த மனித பிறவி எடுத்தேன், பிறக்கிறோம் இறக்குறோம் பிறக்கிறோம் இறக்குறோம், இந்த சங்கிலி அறுக்க வேண்டாமா, புனரபிச்சனனும் புனரபிமனம் புனரஜனரே ஜடரே சயனம் இகசம் சாரே பகுதூத்தாரே பாகிமுனாரே என்று ஆதிசங்கர பகவத்பாதார் பாடினாரே,
பயப்பிறப்பிற்கும் மன்னனடியை போற்ற வேண்டாமா என்று அவருக்கு கோபம் வந்தது. திருநாமம் மைந்தெழுத்தும் செப்பாராகில் தீவண்ணம் திறம் ஒருக்கால் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதற்கு முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில். நல்லா கவனிக்கணும், உண்பதற்கு முன் மலர்த்தனா ரெண்டு அர்த்தம். சாப்பிட்றதுனா பூவை போட்டு சாப்பிடணும், பூவில் உள்ள தேனை வண்டு சாப்பிட்றதுனா அந்த பூ இறைவனுக்கு படைக்கணுமா. உண்பதற்கு முன் மலர்பறித்திட்டு உண்ணாராகில் அறுநோய்கள் வெந்நீர் அணியாராயின் அழியற்றாரே பிறந்தவாறு ஏதெனில் பெருநோய்கள் மிக நிறைய பிறந்து செத்து செத்து பிறப்பதற்கோ தொழிலாயிருக்கின்றன. பிறக்கிறது கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? அந்த மனித பிறவி இறைவன் கொடுத்தானே, எதுக்கு கொடுத்தான்? அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து, அவன் கொடுத்த தலை, அவன் கொடுத்த கை, அவன் கொடுத்த கால் அவனுக்கு பயன்பட வேண்டாமா? என்ன ஆச்சு? கொஞ்சம் சிந்திக்க வேண்டாமா? சத்சங்கம் தானே நம்மளை காப்பாற்றும். இதை தான் இந்த இடத்துல சிந்திக்கணும். நம்ம அந்த இறைவனுடைய அருளை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்தால்தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அதான் அவர் சொன்னார், இங்கு வரும் வினையிற்கு எம்பெருமான் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது. அடுத்தபடியாக என்ன தண்டனை கொடுத்தாராம்? சுண்ணாம்பு கலவாயில் கட்ட சொன்னார். ஏழு நாள் சுண்ணாம்பு கலவாயில் போட்டு மூடிட்டாங்க. இவரை தான் அவரை தான் என்ன ஆச்சுன்னா, அந்த சுண்ணாம்பு கலவை திறக்கிறாங்க. அவர் எப்படி பாடுறாருனா, மாசில் வீணையும் மாலையும் மதியமும் வீசு தண்டலும் வீங்குளர் வேணியும் ஊசுபண்டூரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நீளலே. குற்றமற்ற வீணையினுடைய இசை கேட்டது. மாலை நேரத்தில் மெரினா பீச்சில் இருந்த மாதிரி அப்படி ஜில் ஜில்னு ஏசியில் ஒன்றரை டைம் ஏசியில் இருந்த மாதிரி இருந்தது தான். எப்படி இருந்தது தானா? வண்டுகளை மைக்கக்கூடிய அந்த அழகான ஒரு தோட்டத்துக்குள்ளே உட்கார்ந்த மாதிரி ஈசன் இருந்தான் இணையடி நிலையிலே. நான் அவனுடைய திருவடியை நினைத்து கொண்டிருந்தேன். எனக்கு இந்த சுண்ணாம்பு ஒன்று செய்யலை சார், வீட்டுக்கு அடிக்கிற வெள்ளை அடிக்கிற சுண்ணாம்பு விளையாட்டை சார் நம்ப முடியுமா? நான் நினச்சி பாருங்கள், நம்ம டிவியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறோம், பின்னால் வந்து ஒருத்தர் நம்ம தோளில் தட்டுறாரு, செய்தி போகுது, ஆனால் திரும்பி பார்க்குறோமா? இல்லை. ஏன்னா மெய் எங்கே ஒன்றுகிறதோ புலன் அங்கே ஒன்றும். மெய் இறைவனிடம் ஒன்றும்போது இந்த புலன் அவருக்கு வேலை செய்யலை. அதான் முக்கியம். மகாத்மா காந்திக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கையில் பகவத்கீதை எடுத்திருந்தார். ரமணர் அதே மாதிரி தான். காஞ்சி பரமாச்சாரியர் எழுதும்போது தான் அந்த மனதை சித்தத்தை சீர்படுத்தினா அவர் சித்தன்னு பேர். அலைப்பாயும் வரைக்கும் மோர், எட்டிப்பட்டினா தயிர். அப்போ அவர் மனதை இறைவன் திருவடியில் வச்சதுனால அந்த சுண்ணாம்பு ஒன்று செய்யலை மாசில் வீணையும் என்று பதிகம் பாடிக்கொண்டிருந்தார். இந்த மனதை இறைவன், இது ஜீவகரணமாக இருக்கக்கூடாது, சிவகரணமாக மாறணும். அதான் அவர் சொன்னார், இறைவனுக்கு பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணணும் மிக அழகாக சொல்கிறார். இறைவன் மேல் நாம் கொள்கின்ற அன்பு, அந்த அன்பின் அடிப்படையில் ஏற்படுகின்ற பூஜை, இது ரொம்ப முக்கியம். இந்த பூஜையானது இறைவன் மீது அன்பின் அடிப்படையில் ஏற்பட வேண்டும். இந்த பூஜை முறை மிக அழகாக சொல்றார். அவருக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, சமணர்கள் நஞ்சு கலந்த வண் சாதத்தை கொடுக்கிறார்கள். அப்போ சொல்றார், நஞ்சும் அமுதாம் எங்கள் நாதன் அடியாருக்கு. அவரே விஷத்தை சாப்பிட்ட இறைவன் அவருடைய அடியாருக்கு என்ன செய்யணும், ஆழமுண்ட நீலகண்ட பெருமானுடைய மையடிகாருக்கு விஷம் அமுதாகினார். படியார்க்கு அறிவதியாய் பசுபதியார் தம்முடை அடியார்க்கும் நஞ்சு அமுதம் ஆவதான் அற்புதமே. அவரே விஷஞ்சாப்பிட்டவர். யானையை கொண்டு மிதிக்க சொல்கிறாங்க. அந்த யானையினுடைய அங்குசத்தை வச்சு குத்துறாங்க. யானை மிதிக்க மாட்டேங்குது, யானை மிதிக்க மறுக்கிறது. யானை அனுப்பி கொல்ல சொல்கிறாங்க. சுண்ண வெண்ண சந்தன சாந்தி என்ற பதிகத்தை பாடுறார். அஞ்சுவது யாதொன்றில்லை, அஞ்ச வருவதும் யாதொன்றும் இல்லை என்று சிவபெருமானுடைய நாமத்தை சொன்னோன்னா யானை யார் கொல்ல சொன்னா அந்த பாகங்களை மிதித்து தோஷம் பண்ணிடுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, பெரிய கல்லில் கட்டி இவரை கடலில் போடணும்னா, எப்பரிசாயினும் எம்பிரானை ஏற்றுவான் எது வேணால் செய்யும் சார். கல்லில் கட்டி கடலில் போடுறாங்க. என்ன ஆச்சுன்னா, சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருத்தடி புரிந்த கைத்துள கற்றுனை பூட்டி கடலில் ஒரு பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று பதிகத்தை பாடிக்கொண்டு அழகாக வர்றார். எவ்வளோ அருமையான பதிகம் இந்த சொற்றுனை வேதியன். இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும் இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள்லாம் இப்படி தமிழ் இலக்கியத்தில் கொட்டி கிடைக்கிறது. சைவத்திலும் வைணவத்திலும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலும் கொட்டி கிடக்கும். நம்ம இளைஞர்கள் தமிழ் தமிழ்னு சொல்கிறாங்க, தவிர இந்த தமிழில் இதெல்லாம் எங்கே ரசிக்கிறாங்க, அனுபவிக்கணும். அதெல்லாம் அருமையாக சொல்கிறார். நட்டுணையாவது நமச்சிவாயமே. அந்த இறைவன் காப்பாற்றினான். பல்லவ அரசன் பார்த்தான், இனிமேல் இவர் துன்பப்படுத்தி ஒன்றும் முடியாது, ஏன்னா இவர் இறைசக்தி இருக்கிறது என்று அவர் திருக்கடலை வணங்கி சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு வந்தார். திருப்பாதிரி புலியூருக்கு சென்றார். அப்போ தான் சொன்னார், புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே. இறைவா, உன்னை என்னைக்கு நான் நினைக்கலையோ அன்னைக்கு பிறக்கிறேன்னு அர்த்தம். சதா சர்வகாலம் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். கலியுகத்தில் நமக்கு வேண்டியது தான். திருவதகை வீராட்டானத்துக்கு வர சொன்னார். அங்கே சொன்னார், திருவண்ணனிடம் திருவாமூர் திருக்கோவலூர் ஒவ்வொரு ஊராக சென்று பதிகம் பாடினார். வாகீஸ்வரக்கு இறைவன் தோளிலே சூலத்தையும் இடபத்தையும் கொடுத்தார். திருமுதுகுன்றம் சென்றார், சிதம்பரம் சென்றார், திருவீழிமலையிலே சென்று ஞானசம்பந்தரோட சென்று
பஞ்சம் போக்குவதற்கு படிக்காசு இறைவன் கொடுத்தார். இவருக்கு தான் வாசி உள்ள காத்து நல்ல பவர் உள்ள காசை கொடுத்தார். வேதாரண்யம் திருமலை காட்டுக்கு சென்று கதவை திறப்பதற்கு பாட்டு பாடினார்கள். நீங்கள் நினைக்கலாம் என்ன சார் அவரை பற்றி வரலாறு நிறைய இருக்குன்னு. கடலை சுருக்கி கடலில் கொடுக்குறோம். மூணு மணி நேரம் பேசுறது 30 நிமிஷத்துக்குள்ளே கொடுக்கணும், எவ்வளோ வேகமாக கொடுக்கணும் பாருங்கள். ஆக அப்படி பல விஷயங்களை சொல்லி கொண்டு வந்த அவர் இறைவன்கிட்ட அன்பு இல்லாமல் செலுத்தக்கூடிய பக்தி எப்படின்னா ஓட்டக்கூடத்தில் தண்ணியை மூடி வச்ச மாதிரி இருக்குமா. ஓட்டி தீர்த்தம் கலந்து குளித்து ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே, ஓடும் நீரை ஓட்டக்கூடத்தில் அட்டி மூடி வைத்த மூக்கரை ஊக்கணும். மனசில் பக்தி இருக்கணும், காதலாகி கசிந்துருகணும்ன்றார். ஞானசம்பந்த சொன்னது போல் மிக அழகாக இறைவன் மேலே பாசம் இருக்கணும். பாசங்கிறது காதல், அந்த காதல் அன்பு இருக்கணும். ஒன்றின்றது நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கந்திய காலனை காலால் கடிந்தான், அடியார்க்கென்று தொழுமின்கால் தில்லை அடியா சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தந்தூரு குறிப்பே என்று உலகப்பத்தை விட்டு ஞான மார்க்கு போக சொன்னார். ஞானத்தால் தொழுவார் சிவஞானியார், ஞானத்தால் தொழுவேன் நானனேன், ஞானத்தால் தொழுவார் துளக்கண்டு, ஞானத்தால் உன்னை நானும் தொழுதேன் என்று ஞான நெறியை போற்றியவர் அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமிகள் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்யாமல் நீண்ட நாள் வாழ்ந்த சிவனடியார். ஒரே உளவார பணிதான், நான் பையன்கிட்ட வேடிக்கையாக சொல்லுவேன், அப்பர் சுவாமிகளை கண்டுபிடிக்கணும்னா கையில் அல்வா கரண்டி வச்சுப்பாங்க. எங்கே போனாலும் உளவாரப்பணி, உண்மையிலே அவர் துவங்கி வைத்த உளவாரப்பணி. இன்றைக்கி நம்முடைய பல உளவாரப்பணி சங்கங்கள் இன்றைக்கி சைவ சமயத்தில் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஊர்களை திருப்பணி செய்கிறாங்க. திருமஞ்சலி சென்று அங்கே இறைவன் அந்தனர் குலத்தில் வந்து இவருக்கு பொதிசோறு கொடுத்தார். இப்படி ஒவ்வொரு ஊராக திருவண்ணாமலை, மயிலாப்பூர், திருவத்தியூர் ஒவ்வொரு திருத்தலமாக செய்கிறார். அவர் அழகாக சொல்வார், மனத்தகத்தான் தலைமையிலுள்ளான் வாக்கிலுள்ளான் வாயிலக் கண்டுபாடுவீர் என்று கையேந்து கூப்பிடுறார். நம்ம பார்வதி பதை என்று தலைக்கு மேல் உள்ளி மனத்தகத்தான் தலைமேலுடான் கனத்தகத்தான் கைலாயில் துஞ்சினான் காவி காவியத்தான் அவன் என் கண்ணுளானே என்று அவர் அவற்றை ஒரு தற்பை சொன்னார். இறை ஐயா இறைவன் ஏன் பக்தனையே சோதிக்கிறான்? அப்போதான் அவர் சொன்னார், நினைந்துருகும் அடியாரை நைய வைப்பான், தீவனைகள் இல்லாமல் தீர வைப்பான். கடவுள் கஷ்டம் கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க, நல்ல பக்தனை தான் சோதிப்பார். எதுக்காகனா அவனுடைய தீவனைகள்லாம் போய் அவன் சுத்தமாகணும். இன்றைக்கி பாருங்கள் நாயன்மாருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ நேர்மையாக அவர் பாருங்கள். திருமணம் கூட பண்ணாமல் தனக்குன்னு வாழாமல் வாழ்ந்தவருக்கு எவ்வளோ சோதனைகள் பாருங்கள். ஏன் இவருடைய பெருமை உலகத்துக்கு தெரியாததற்காக தான் இறைவன் திருவிளையாடல் பண்ணுறான். அவர் உளவாரப்பணி செய்யும்போது தங்க காசுகளை குப்பையில் போடுறார். சூரிய வெளிச்சத்தில் அப்படியே தங்க காசு ஜிக்கு ஜிக்குங்குது. அவர் என்ன செஞ்சார்? குப்பையோடு அழித்து வரப்பட்டார். இதுதான் பக்தி, அதாவது நிஷ்காமியமான பக்தி, நித்யாஜமான பக்தி. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இறைவனிடம் இருக்கக்கூடாது. கடைசியாக இவருக்கு கைலாய காட்சி பார்க்க வேண்டும் என்று ஸ்ரீசைலத்தை நோக்கி திருவல்ப பதம் பெறுவதற்காக நடந்து செல்கிறார். முடியவில்லை, தவழ்ந்து செல்கிறார், முட்டியால் செல்கிறார். அப்படி உடம்பெல்லாம் ரத்தமாகி நடக்க முடியல. அப்படியே இதை நம்முடைய திருவள்ளுவர் திரைப்படத்தை கொஞ்சம் கனவில் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி இருக்கும்னு அப்படி நடந்து போகிறார் திருநாக்கர் சுவாமிகள். அப்படி போகும்பொழுது அவரால் முடியல, செந்தமிழ் நாட்டின் செந்தமிழ் பாடல்களை பாடி அப்படியே கைலாயத்தை நோக்கி போகும்பொழுது அங்கே ஒரு முனிவர் கோலத்தில் இறைவன் வந்து காட்சி அடிக்கிறார். அங்கே ஒரு குளத்தை உண்டாக்கி ஐயா ஒங்கு புகழ் திருநாவுக்கரசே எழுந்து என்று சொன்னார். ஆளும் நாயகன் கையிலையில் இருக்கு கண்டு அல்லல் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன். அந்த கைலாய காட்சி பார்க்காம இந்த உடம்போடு போக மாட்டான். ஐயா இனிமேல் நீங்கள் போக முடியுமா? எவ்வளோ தூரம்னா ஐயனே நீர் கைலையில் இருக்கும் திருக்கோலத்தை காண வேண்டும் என்றார். அண்ணலே என்னை ஆண்டு குண்டர்களே அமுதே விண்ணிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே கண்ணினால் திருக்கையில் இருந்த நின் கோலம் கண்ணி நாம் தொழுதுயர் வேண்டும் என்று அழுதார் தொழுதார் இறைவன். சொன்னார், இந்த பொய்கையில் நீ மூழ்கி திருவியாற்றில் உனக்கு கைலாய காட்சி கிடைக்கும். திருத்தாண்டகம் பதிகம் பாடினார். அங்கே கைலாய காட்சி கண்டபொழுதுதான் மாதர்பரை கண்ணியான என்ற பதிகத்தை பாடி உலகறிய செய்தார். கைலாய காட்சி இன்றைக்கும் மிக அற்புதமாக அந்த திருத்தலத்து மக்களால் மிக சிறப்பாக கைலாய காட்சி நடத்தப்படுகிறது. அந்த மக்களுக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த திருக்கைலாய காட்சியை காட்டு திருவையாறு முதற்கொண்டு எல்லாம் சென்று அந்த திருக்கைலாய காட்சியை கண்டு அவர் நாம் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறோமே, இன்றைக்கு அவரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோமே, இந்த சித்திரை மாத சதய திருநாளில் அந்த இறைவனுடைய ஜோதியோடு இறைவனை நினைத்து ஞான மார்க்கத்தின் மூலம் பக்தி மார்க்கத்தை எழுதி கொடுத்து அவருக்கு பேர் அமைந்ததை பாருங்கள். மருள்நீக்கியார் தர்மசீலர் திருநாவுக்கரசர் என்று இறைவனால் ஒவ்வொரு திருப்பெயராக கொடுக்கப்பட்டு நமக்கு அருமையான இந்த அருள்நெறியை கற்றுக் கொடுத்த நாவுக்கரசு சுவாமிகளுடைய பேரை சொன்னாலே போகிறோம். திருநாவுக்கரசு எப்படி திருநீலகண்டம் என்று அவர் சொன்னாரோ இறைவனுடைய நாமத்தை
திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு என்றவருடைய நாமத்தை சொன்னால் போதும், அப்படிப்பட்ட திருநாவுக்கரசு. ஏன்னா இந்த 63 நாயன்மார்களில் துறவு நெறியில் வாழ்ந்தவர் இருவர் தான், ஒன்று நம்முடைய முக்தி நெறியில் வாழ்ந்தவர் மூர்த்தி நாயனார் ஒன்று. 63 நாயன்மார் துறவர நெறி நின்று வீடு பெற்று அடைந்த இருவர், ஒருவர் அப்பர் சுவாமிகள், இன்னொரு மூர்த்தி நாயனார். அப்படிப்பட்ட நெறியை நமக்கு காட்டி மிக அற்புதமான பதிகங்களை கொடுத்த திருநாவுக்கரசு சுவாமிகளை நாம் கனப்பொழுதும் மறக்காமல், அவர் எப்படி சொன்னாரோ, உன்னை நினையாத நாளெல்லாம் பிறவாத நாள், உன்னை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். இறைவா, பிறவியே வேண்டாம் என்று சொன்ன நாவுக்கரசு சுவாமிகள் கூட ஒரு இடத்துல எப்படி குறிப்பிடுறா, புனித்த பொருவும் கொவ்வை செவ்வாயும் குமன் சிறப்பும் பனித்த சிலையும் பவளம் போல் மேனியும் பால் வெண்ணீரும் இனத்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிரிவும் வேண்டுவதை இம்மானத்தில் என்று சொன்னார். பிறவி வேண்டாம் என்று சொன்னவர், உன்னுடைய புனித்த பருவம் எப்பன்னா பிரதோஷ வேளையில் டான்ஸ் ஆடும்போது, அதாவது கோபம் வந்தால் புருவம் நீண்டிருக்குமா, ஆனால் மகிழ்ச்சியில் தான் புருவம் வளைந்திருக்குமா. புனித்த பருவமும் கோபம் வந்தால் நிமிர்ந்திருக்கும், வளைந்த புருவம் எப்பன்னா ஆனந்த தாண்டவமாகும் போது உங்கள் பிரதோஷ அழகை பார்க்க வேண்டும் என்று இந்த பதிகத்தை மிக அழகாக பாடினா புனித்த புருவம். அந்த பதிகத்தை நினைச்சு வேணும், அந்த பிரதோஷம் தவறாமல் கோயிலுக்கு போனால் அவ்வளோ புண்ணியம் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உன்னை நினையாத நாளெல்லாம் பிறவாத நாள், உன்னை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாள். இறைவா, உன்னை நான் நினைக்க வேண்டும் அவனர்களாலே அவன்தால் பணிந்து. உண்மையிலேயே நமக்கு இப்படி ஒரு சோதனை காலம் வரும் பொழுது அவனை நினைக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறான். இந்த நல்ல நேரத்தை இறைவனுக்காக பயன்படுத்தி மனத்தகத்தான் தலை மேலுள்ளான் என்று தலைக்கு மேலே இரு கரங்களை கும்பி அரகர நம பார்வதி பதவி அரகர மகாதேவா என்று வான்மகிழ் வளாதுபைக மலிவளம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசிக குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்ற வேள்மேல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்கு உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகம் எல்லாம் ஆறு தொடர்ந்து வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்றி குறிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை நடங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கசீர் அடியாரெல்லாம் எல்லோரும் இன்பத்துக்கு நினைப்பதல்லாமல் வேறொன்றறியன் பராபரமே எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம்.